ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு விதமான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம முருங்கைக்கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடணும். ஸோ நான் இன்றைக்கி ரெண்டு டைப்பாக இந்த லீஃப் எல்லாம் எடுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கேரட் துருவல் எடுத்து, இதில் பெரிய ஹோல் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது ஈஸியாக வந்து நமக்கு அந்த லீஃப்லாம் செப்பரேட் ஆகி வந்துடும். சம்டைம் இதில் வந்து சில டைம் கொஞ்சம் ஒரு சின்ன காம்பு வந்து சேர்ந்து விழுந்துடும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, அதை எடுத்து அந்த சின்ன ஹோலில் போட்டு எடுத்தோம்னா அதுவுமே வந்து ஈஸியாக வந்துடும். இந்த டெக்னிக் வந்து நம்ம பசங்கக்கிட்ட வந்து செய்ய கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டோன்னா ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னொன்று வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி கையிலே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்தால் போதும், ஈஸியாக வந்துடும். நான் வந்து எப்போவுமே செகண்ட் டெக்னிக் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ நீங்கள் அது பண்ணுங்கள். வேறு ஏதாவது டெக்னிக்கில் நீங்கள் இந்த லீஃப் எடுத்தால் கூட ஓகே தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கறிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த லீஃப் எல்லாம் இப்படி செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கிறேன். நம்ம வந்து இந்த லீஃப் வந்து எடுத்துட்டு நல்லா வந்து ஒரு 2-3-4 டைம் வந்து நல்லா ரன்னிங் வாட்டரில் இதை வாஷ் பண்ணி இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஆல்ரெடி கறிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பருப்பு வந்து குக்கரில் வேக வச்சுருக்கிறேன். இன்றைக்கி ஒரு சாம்பாரும் ஒரு பொரியலும் பார்க்கலாம். பொரியலுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் பருப்பு வந்து எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரிமைனிங் இருக்கிற பருப்பில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, அப்புறம் ஒரு தக்காளி போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். விசில் வந்துட்டு இருக்கும்போது நம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட முருங்கைக்காய் லீஃப் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். என்னோடய முருங்கை லீஃப் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸஸாக இருந்ததுனால நான் அதை வந்து கட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் முருங்கை லீஃப் வந்து குட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குக் பண்ண வச்சுருந்த பருப்பு வந்து நல்லா குக்காகி வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி இப்படி கடைஞ்சி இதை செப்பரேட்டாக வச்சுருங்க. இப்போது சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் பருப்பு, கறி லீஃப் இதெல்லாம் போட்டு ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, இப்போ ஒரு 1/2 தக்காளி வந்து ஆட் பண்ணி தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகுறது வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி கொடுப்போம். இப்போது நான் மசாலா ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு மசாலா இருக்கும்ல, அதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய சாம்பார் பொடி ரொம்ப காரமாக இருந்ததுனால 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட காரம் வேணும்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த பருப்பு கடைசியில் வந்து இதில் ஆட் பண்ணி கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம சாம்பாருக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி எப்போவுமே ஆட் பண்ணும்போது ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டும் மாறாது, குக்கிங்க்கும் வந்து சீக்கிரமாக குக்கிங் முடியும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததும் நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் புளிக்கரைசல் எடுத்துருக்கிறேன். புளிக்கரைசல் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட புளிக்கரைசல் செப்பரேட்டாக இல்லைன்னா கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்கரைசல் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கிறதுக்கு விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முருங்கைக்கீரையை வந்து நான் 1 கை நிறைய இன்றைக்கி போட்டுக்கிறேன். போட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. முருங்கைக்கீரை போட்டதுக்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் வந்து கறி வந்து கொதிச்சா போதும். ஸோ நம்மளோட சாம்பார் வந்து சூப்பராக, முருங்கைக்கீரை சாம்பார் நல்ல மனத்தோட சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து உப்பு, காரம், புளி எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. சால்ட் எல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா இந்த நேரம் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பொரியல் வந்து பார்த்துடலாம்.
இதுக்கு ஒரு pan வச்சு ஒரு 2 ஸ்பூன் oil வந்து விட்டுட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு கொஞ்சம் போட்டு ஆரம்பிச்சதும் கொஞ்சம் ஜீரகம் பருப்பு அப்புறமா கொஞ்சமா கறி லீஃப் போட்டு நான் இங்க ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி கொடுத்துறலாம் நல்லா mix பண்ணி கொடுங்க ஆனியன் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டா குக்க ஆனா போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு இது வந்து கொஞ்சம் ஆஃப் குக்க ஆனது சோ இத ஆட் பண்ணி mix பண்ணிரவும் mix பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 செகண்ட் வந்து இத வந்து குக்க பண்ணி எடுக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி பருப்பு போட்டு நம்ம பொரியல் செய்யும் போது அந்த பொரியல் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெறுமனே லீஃப் மட்டும் போட்டு நம்ம கீரை பண்றதை விட பருப்பு போடும்போது கொஞ்சம் கூட டேஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும் இப்போ இதல வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் வந்து சேர்த்து கொடுக்கலாம் நம்ம என்ன வந்து லீஃப் வெஜிடபிள்ஸ் வந்து குக்க பண்ணாலும் கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்றது ரொம்ப நல்லது மஞ்சள் தூள் போட்டு நல்லா mix பண்ணி கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணி கொடுக்கலாம் எப்பவுமே கீரை போட்டதும் salt வந்து உடனே போட கூடாது நம்ம கீரை போடும்போது பாருங்க இந்த பவுலுக்கே நிறைய இருந்த மாதிரி இருக்குது ஆனா கொஞ்சம் குக்க ஆகும்போது இது வந்து half quantityக்கு வந்துரும் சோ அந்த டைம் தான் நம்ம வந்து salt போடணும் அப்பதான் வந்து salt கரெக்ட்டா நமக்கு இருக்கும் இல்லனா salt அதிகம் ஆகிரும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து கம்மியாகி வந்திருக்கு நம்மளோட கீரை எல்லாம் சோ இப்போ வந்து இதுக்கு தேவையான salt வந்து சேர்த்துறலாம் salt சேர்த்துட்டு இது நல்லா வந்து mix பண்ணி கொடுத்து குக்க பண்ண வைக்க வேண்டியதுதான் கீரை வந்து குக்க பண்ணும்போது மூடி போட வேண்டாம் பக்கத்துல நின்னு நம்ம கொஞ்சமா வந்து mix பண்ணி கொடுத்து கொடுத்து குக்க பண்ணோம்னா எல்லா இடமும் ஈவனா வந்து கீரை குக்க ஆகும் சாப்பிட்டதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் எந்த தண்ணியுமே இதுக்கு வந்து ஸ்பிரிங்கிள் பண்ணவோ ஆட் பண்ணவோ வேண்டாம் பாருங்க இப்ப லாஸ்டா நான் கொஞ்சமா வந்து கோகனட் வந்து துருவுனது இதல சேர்த்து பொரியல் இன்னைக்கு வந்து ரெடி பண்ண போறேன் இவ்வளவுதான் இந்த தேங்காய் வேண்டாம்ங்கறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப்பை நம்மளோட சூப்பரான ஒரு முருங்கை கீரை பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் முருங்கை கீரை ரொம்பவே நல்லது எப்ப கிடைச்சாலும் நம்ம ஃபுட்ல சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்கை என்கூட ஷேர் பண்ணுங்க நான் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்